ஆரம்பத்திலே அவசரமா? ஐயோ, இதையும் நானே சொல்லிக் கொடுக்கறேன். கண்ணே கண்ணே, கனியே கனியே, முத்தே முத்தே, மணியே மணியே, அருகே வா. கண்ணே கனியே, முத்தே மணியே, அருகே வா. கரும்பினில் தேன் வைத்த கண்ணம் இன்னவா? கனி தரும் வாழையின் கால்கள் பின்னவா? கனி தரும் கால்கள் பின்னவா? கண்ணே கனியே, முத்தே மணியே, அருகே தென்னோதுளையோ பனியோ மழையோ உன் சிரித்த முகம் என்ன? கண்ணே கனியே, முத்தே மணியே, அருகே வா. கண்ணே கனியே, முத்தே மணியே, அருகே வா. ஒரு நாளிரவு நிலவை எடுத்து உன் உடல் அமைத்தான். பல நாள் முயன்று வானவில் கொண்டு நல் வண்ணம் வந்தானோ? ஒரு நாளிரவு நிலவை எடுத்து உன் உடல் அமைத்தானோ? பல நாள் முயன்று வானவில் கொண்டு நல் வண்ணம் தந்தானோ? Next, we have a dance performance from 5th standard. Mama, Mama. Manju, Ilakya, Nandini and Jayashree. Tamil Nadagam, Murpagal Seyyin, Pirpagal Vilayam. Kaatchi Ondru, Pangerpur, Thandai, Manaivi, Magan. தேவ புஷ்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பூவெல்லாம் கட்டிக்கினியா? பொழுதோடு போனாதான் நாலு காசு பார்க்க முடியும். நாளைக்கு பிள்ளைக்கு வேற ஸ்கூல் பீஸ் கட்டணும். ஓடியாம சீக்கிரம். ஐயா, என்ன இப்படி கூணுக்கிற? பூவை கட்டிக்கிட்டு தானே குந்தைங்க இருக்கிற? சும்மாவே கூற. டாடி டாடி, ஐ வான்ட் ரஃப் நோட். அடைமா வேற தாடி மீ
இந்த கொண்டாம அந்த பூக்குடைய நான் நாலு பேர் போய் கூடாதா துட்டு பார்க்க முடியும். ஜாதி மல்லி கதம்பம் 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 மல்லி சாமந்தி சாமந்தி பத்திரமா இருக்கட்டும். நான் பெரியவனானா நீ தாத்தா மாதிரி கிவனா
பூவை கொடுத்த மாதிரி நான் என்னப்பா இருக்கு? அதான் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அதான் இப்பவே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். சபாஷ் தக்கண்ணா, சபாஷ். அடே பார்த்தாயா, உன் பிள்ளைக்கு இருக்கும் அறிவு கூட உனக்கு இல்லையே. சபாஷ், உன் அறிவை மெச்சிக்கிறேன் கண்ணா. இதற்கெல்லாம் காரணம் எங்கள் சூழ் சிவகுமார் சார் தான் தாத்தா. அவர் தினமும் பிரேயர் முடிந்தவுடன் ஒரு திருக்குறள் கூறி அதற்கு ஏற்ற விளக்கம் கூறுவார். சில சமயத்தில் அந்த குரலுக்கு ஏற்றவாறு கதையும் கூறுவார். அவர் கூறும் கருத்து போல் பெரியவர்களிடம் எப்படி அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எப்படியெல்லாம் மதிக்க வேண்டும் என எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த குரலை கேளுங்கள் டாடி. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல். அப்படின்னா இன்னா, ஒருவர் பிறருக்கு துன்பம் செய்தால் அவர் வெட்கம் படும்படி செயல் செய்து உணர வைக்க வேண்டும். அதான் அடி இப்ப நான் உனக்கு செய்தது. நைனா என்ன மன்னிச்சுக்க, புள்ள சொல்லி இப்பதான் புத்தி வந்துச்சு. நைனா என்ன மன்னிச்சுக்க. வாங்க நைனா, என் பிள்ளைய இவ்வளவு அறிவாளியா மாற்றிய சிவகுமார் சாரை சந்தித்து பாராட்டி வ.